அபிதா சமீரவாசர் இருக்கு. வணக்கப்பா, இன்னைக்கு ஒரு முக்கியமான குறிப்பை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதாவது பிரசவமான பிறகு நாங்க என்ன சாப்பிடணும், அதாவது ஈஸி டெலிவரி ஆனவர்கள் என்ன சாப்பிடணும், சிசிரியன் பண்றவங்க நாங்க என்னமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப நான் முக்கியமா சொல்ல போறதுன்னா, இந்த சிசிரியன் பண்றாங்கல்ல அவங்களுக்கு என்ன சாப்பிடணும், அதை ரிலேட்டடா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படியேதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாப்பா, நான் சொல்றதே வந்து சிசிரியன் ஆகக்கூடாதுங்கிறக்காங்க ஈஸி டெலிவரி ஆகணும்னா இவ்வளவு பெரிய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, சப்போஸ் தவிர்க்க முடியாத காரணத்தால சிசிரியன் ஞாயிப்போச்சு, அதுக்கு காரணமே நம்ம தான், அதாவது வேற யாருமே இல்லைப்பா. நம்மளோட உணவு பழக்கங்களை மாத்தறதுனாலதான் இந்த மாதிரி. இந்த காலத்துல எல்லாம் சிசிரியன்கிற கேள்விப்பட்டதே கிடையாதுப்பா. நான் பெருமைக்கு சொல்ற, நீங்க நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல பிள்ளைங்களே என்ன. அதனால சரி ஆயிருச்சு அப்படின்னா, அந்த சிசிரியன் பண்ணவங்க என்னென்ன சாப்பிடலாம். இப்ப சிசிரியன் பண்ணவங்களுக்கு இப்ப முதுகு வலி வருதுங்கிறாங்க, முதுகு வலிக்குது, அது பேக் பெயின், அதாவது இடுப்பு சார்ந்த வலி, இடுப்பு பிளஸ் முதுகு, இந்த கொண்டகரம்பு வலி, கைகாலாம் வலி, இதெல்லாம் இருக்கப்பதான் என்ன செய்யலாம்னு இப்போ ரிலேட்டடாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டிருந்தாங்க, ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளை கேட்டிருந்தாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குப்பா. முதுகு வலிக்கு நான் சொல்லியிருக்கேன், முதுகு வலி பேக் பெயின்களை வந்து உளுத்த கஞ்சி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த சிசேரியன் பண்ண ஆளுங்க என்ன பண்ணுப்பா, கிட்டத்தட்ட அந்த குழந்தைகள் வந்து அஞ்சு நாள் ஏழு நாள் வலிக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அதனால சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க மருந்து, அதாவது இந்த முதுகுல தான ஊசி போட்டு சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க. அப்ப இந்த மருந்தோட வேகம் வந்து வயிற்றுல ஃபுல்லா இருந்துட்டு கேஸா ஃபார்ம் ஆகிட்டு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு மோஷன் போகாது, கேஸும் போகாது, அப்படி வயிறு கம்முன்னு இருக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த மோஷன் போகும், அந்த கேஸும் போகும். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அவங்க சாப்பிடும் போது ஏழு எட்டு நாளைக்கு பிறகுதான் சாப்பாடுக்குன்னு போவாங்க. ஆரம்பத்துல என்ன செய்வாங்க, இட்லி சாப்பிடணும். ஃபர்ஸ்ட்ல மெதுவான நீராவில வந்து இட்லி சாப்பிடணும், அதை தொடர்ந்து இட்லியாவே கொண்டு போடணும். தோசை சாப்பிடலாமா, வேண்டாம், எதுக்கு தோசை, கல்லுல வார்க்கிற கடலையும் நீராவில் வாங்குற இட்லி வந்து ரொம்ப பெட்டர். அந்த இட்லிக்கு என்ன சாப்பிடணும், தேங்காய் சட்னி தேவையே இல்லை, கார சட்னி தேவையில்லை, பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் தான் நான் சாப்பிடணும். ஏன்னா அது வந்து பாசிப்பருப்பு வந்து வயிற்று புண்ணு ஆத்தம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணி எடுத்துக்கறனால வயிற்றுல வந்து ஏழு இடத்து ஏழு தோலுக்கு பிறகுதான் நம்மளோட மேல் தோல் வருது. அப்ப அந்த ஏழு தோலுக்குள்ள புண்ணு வந்து உள்ளுக்க இருக்கும்ல, அதை ஆத்தணும்ல. இப்ப பாசிப்பருப்பு சாம்பார் பிளஸ் இட்லி, இது வந்து காலையிலும் இரவிலும் எடுத்துக்கணும். மத்தியானத்துல ரொம்ப குறைவான சாதம், அது வந்து பாசிப்பருப்பு சாம்பாரோ இல்லை மிளகு ரசமோ, காரம் இல்லாம பூண்டு குழம்போ, இந்த மாதிரி சாப்பிடலாம். இதை வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஃபாலோ பண்ணணும். இந்த குழம்பு வகைகள் எல்லாமே காரம் இல்லாம நல்லெண்ணெய் சிறு சின்ன சிறுவோ வெங்காயம் சேர்த்து நீங்க வந்து குழம்புகளாவோ கூட்டுகளாவோ காய்கறிகளாவோ என்ன காய்கறிகள் வேணாலும் கூட்டு வச்சு சாத்திர போட்டு பண்ணி சாப்பிடலாம். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்குறோம்ப்பா, இப்போ நீங்கள் குழந்தை மாதிரிப்பா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு குழந்தை, நீங்கள் ஒரு குழந்தை. இப்போ குழந்தைகளுக்கு நம்ம எப்படி காரம் இல்லாமல் சாப்பிட்றோம், அந்த மாதிரி காரம் இல்லாத உணவு வகைகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து புண்ணு வந்து சீக்கிரம் ஆறும். அதாவது இந்த புண்ணு ஆறுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் டைம் எடுத்துக்கப்பா. வெளிப்புண்ணு ஆறி இருக்கும், அந்த தையல் பிரிச்சிருவீங்க, அந்த அதுக்கு ஆயின்மெண்ட்லாம் போட்டுக்குவீங்க, ஆனால் உள்புண் வந்து ஆறவே ஆறாது. உட்காரும் போதோ வயிறு சுருங்கும் போதோ உள்ள குத்துற மாதிரி அதெல்லாம் இருக்கும் கட்டாயம். நீங்களே அதை அந்த அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த நீங்க இப்படி செய்யும் போது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, பாவம் குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால காரம் இல்லாம நீங்க சாப்பிடணும்ப்பா. ரெண்டாவது கேட்டோம்னா, இப்போ ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஓடிட்டு இருந்தீங்களே, நீங்க கேட்பீங்க அப்பதான் அந்த நார்மல் பீப்புள் வந்து இந்த மாதிரி இடுப்புல கட்டியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி கட்டிக்கலாங்கப்பா, அந்த தப்பா செய்யவே கூடாதுப்பா. ஏன்னா நீங்க சிசேரியன் பண்ணவங்க ஆறு மாசம் வரைக்கும் புண்ணு இருக்குன்னு திருப்பி திருப்பி ஞாபகம் பண்றேன், அந்த கட்டு எல்லாம் இடுப்புல கட்டவே கூடாது. நீங்க வந்து நல்லா ஃபுல்லா குணமாயிட்டீங்க போது ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த இடுப்பு பகுதி வந்து அகண்டு போச்சு, வயிறு பெருத்துக்குச்சு அப்படின்னு நான் ஒரு சில யோசனைகள் சொல்லியிருக்கேன். சில வந்து யோகாசனம் எப்படி பண்ணலாம், அதாவது உடற்பயிற்சி என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த வீடியோ பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இது இது போகிறேன்னு கேட்டோம்னா, ஒரு அந்த சிசெக்ஷன் பண்ண வந்து நான்வெஜ் சேர்க்கவே கூடாதுப்பா. அதாவது இப்போ நான்வெஜ் சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. நான்வெஜ் சேர்க்கக்கூடாதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாச்சும் கண்டினியூஸாக முப்பது நாள் நாற்பது நாள் வந்து நான்வெஜ் கிட்டேயே போகக்கூடாது. அது வரைக்கும் காய்கறிகள் மட்டும்தான். அதில் என்னன்னா கத்திரிக்காய் நீங்கள் சேர்க்கக்கூடாதுப்பா. கத்திரிக்காய், சீனி வரங்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே விட்டுறணும். பயிறு பச்சை வகைகள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. மொச்சை பயிறு, தட்டை பயிறு, கொண்டக்கல்ல, பட்டாணி, இதை அந்த பயிறு வகைகள் சம்மந்தப்பட்ட குழம்பே சாப்பிடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, பாசிப்பருப்பு ரிலேட்டடாக என்னென்ன காய்கள் போட்டு சாப்பிடலாமோ, அவரைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே சாப்பிடலாம். கீரை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம், அது ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். அப்போ கஷ்டப்பட்டு நீங்கள் உடம்ப அதாவது குணப்படுத்துறதுக்கு இதே வழி. இன்னும் இதில் முக்கியமான கேட்டோம்னா, டெய்லியும் நீங்கள் வந்து 200 மில்லி அளவு உளுந்த கஞ்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த பேக் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கேட்கும். ஆனால் முற்றிலும் குணமாகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ஊசி போட்டிருக்கோம்,
போட்டிருக்கறனால இந்த வலி வந்து கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் இருக்குது. ஆனால் அவங்க வந்து இந்த உணவுகளை அவங்க எடுத்துக்காமல் இருந்திருப்பாங்க. இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு மறைஞ்சிரும். இந்த வலி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள இந்த பேக் பெயின், இந்த முதுகு வலி, இந்த கொண்ட வலி இதெல்லாம் இல்லாமல் போயிருப்பா. கிட்டத்தட்ட 40 நாளைக்கு பிறகு நான் வந்து நான்வெஜ் சேர்த்துக்குன்னு சொல்லிக்கிங்கப்பா. அதாவது நான்வெஜ் சேர்த்துக்காத வரைக்கும் நம்மளோட வயிறு வந்து ரொம்ப கிளீனாக இருக்கும்ப்பா, சூப்பராக இருக்கும். இன்னும் இப்போ நிறைய பேர் வந்து நான்வெஜ்லாம் நாங்கள் விட்டுட்டோங்கிறாங்க. அது முடிஞ்சவங்க விட்டுட்டு போட்டோம், நம்மளுக்கு ஒன்றுல சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். 40 நாளைக்கு பிறகு என்னப்பா சேர்க்கணும்னா, நாட்டுக்கோழி சேர்க்கலாம்ப்பா. குஞ்சு கோழியாக வாங்கி, அதாவது ஒரு கோழியை நம்ம வீட்டில் இருந்தால் சரி, குட்டி கோழியாக வாங்கி நம்ம அதை வந்து ரசமாக, அதாவது மிளகு வெள்ளைப்பூடு தட்டி போட்டு அது காரம் இல்லாமல் ரசமாக சாப்பிடணும். நாட்டுக்கோழி சாப்பிட்டுக்கலாம், சுகர் டீ சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவதுங்களப்பா, அதில் என்ன கேட்டோம்னா வந்து இந்த மீன், நண்டு இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்டா சிலருக்கு வந்து அந்த புண்ணு இருக்கிறத வந்து அரிப்பு வந்துடும். அதனால அதெல்லாம் விட்டுறணும்ப்பா. ஆட்டுக்கால் சூப் சாப்பிடலாம், நெஞ்சிலும்பு சூப் சாப்பிடலாம். அதாவது நிறைய சாப்பிடணும், காக்கலாம் அரை கிலோ சாப்பிட முடியாது. நீங்கள் 1 கிலோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடம்புல கிடைக்கக்கூடிய சத்தானது, 100 கிராம் சாப்பிட்டோம்னா எவ்வளோ சத்து கிடைக்குங்கள, அந்த அளவு தான் கிடைக்கும். அதனால கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடுங்க, அந்த மாதிரி சாப்பிடலாம். அது மாதிரி கருவாடு மீன், அதாவது கருவாடை பதப்படுத்தப்பட்ட வந்து எந்த அந்த இதை சேர்க்கக்கூடாதுப்பா, கட்டாயம் அது அரிப்பு வரும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பூண்டு நிறைய நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு நேரம் தானே வீட்டில் எல்லாத்துக்கும் சப்பாத்தி போடுறாங்க, எனக்கு 2 சப்பாத்தி கொடுங்கம்மா. நாக்கு கேட்கும் நம்மளுக்கு, என்ன சாப்பிட்டு பழகினவங்க இல்லை, எனக்கு 2 சப்பாத்தி கொடுங்கம்மா. சாப்பிடக்கூடாதுப்பா. கோதுமை சம்மந்தப்பட்ட புட்டோ, கோதுமை தோசையோ சாப்பிடக்கூடாது. அது வந்து உங்களுக்கு வந்து வயிற்ற வந்து அதாவது கம்முனாக்கும், மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாது. அப்போ உங்களுக்கு போகலன்னா குழந்தைக்கு போகாது. அதனால கோதுமையெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து வெயில் காலத்தில் நீங்கள் குழந்தை பற்றி வச்சுக்கலப்பா, பழங்கள் சாப்பிட்லாம். அது எப்படி, சளி பிடிக்காத அளவுக்கு என்ன பழங்கள் சாப்பிட்லாம், அந்த மாதிரி சாப்பிட்றது. இப்போ மாதுளம்பழம் சாப்பிட்லாம்ப்பா. மாதுளம்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, கர்ப்ப பைக்கணும் நல்லா வலுவாக இருக்கும். அடுத்த தடவை குழந்தை வரும்போது வந்து சீசக்கனே உங்களுக்கு வராவே வராது, நார்மல் டெலிவரிக்கு போயிடுவீங்க. அந்த மாதுளம்பழத்தையும் என்ன செய்யணும், ஜூஸாக சாப்பிட்ற காட்டிலையும் மென்று சாப்பிட்லாம். அதில் தான் இன்னும் நல்லா சத்து கிடைக்குது. ஜூஸாக அடிக்கும்போது பாதி வந்து சத்து வந்து போயிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், அம்பியில் அரைக்கிற சட்னிக்கும் மிக்சியில் அரைக்கிற சட்னிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நம்மளே சொல்கிறோம்ல. நிறைய எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதுக்கப்பா. அதனாலும் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் அதை அளவாக கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஏன்னா உங்களுக்கு சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் வந்து சேர்த்து சாப்பிடுங்கப்பா. நிறைய சீரகம் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த பயிறு பச்சையெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கல, அதை வந்து அப்படியே விட்டக்கூடாது. அப்புறம் வந்து உங்களுக்கு எப்போவுமே அது ஒத்துக்காமல் போயிடும். அதனால் ஒரு 6 மாதம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், தயிர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்போ குழந்தைகளுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி உணவு கரெக்டாக அந்த வயிற்றில் செட் ஆகுதோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு வயிறு செட் ஆகிடும். இன்னும் ஒரே ஒரு ஒரு விஷயம் என்னென்னப்பா, இந்த சிசெக்ஷன் பண்ணவங்களுக்குப்பா மூசல் வந்து ரொம்ப டைட் ஆகும், அது வந்து மூலத்தில் கொண்டு விட்டுரும். அதுக்கு நான் ரிலேட்டடாக வந்து போட்டிருக்கேன், மலச்சிக்கல் தீர்வுன்னு சொல்லி போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் போல் நீங்கள் நிறைய சேர்க்கணும், அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் வந்து வரவே வராது. கட்டாயம் அந்த மலச்சிக்கலை பார்த்துருங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ நீங்கள் வந்து சிசெக்ஷன் பண்ணவங்களுக்கு வந்தப்போ நிறைய பிளட்டு வந்து லாஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த பிளட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன, அதை வந்து அத்திப்பழம் வீடியோவில் போட்டுக்கோங்கப்பா. அத்திப்பழம் ரொம்ப நல்லதுப்பா, அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி சாப்பிட்லாம்ப்பா அத்திப்பழம், சாப்பிட உடம்புல வந்து நிறைய பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும். அது போக இன்னும் உடம்புல வந்து அதை வந்து ரத்தம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ப்பா. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், அதாவது சிசெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதை நீங்கள் பாருங்கள், செஞ்சு பாருங்கள், பயனடைங்க, உடம்புகளை பார்த்துக்குங்க. இப்போ நான் சொன்ன உணவு வகைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சிலது குழந்தைகளுக்கு ஒத்துக்கலைன்னா அந்த உணவை கொஞ்ச நாளைக்கு விட்டுருக்கேன், அது மாதிரி விட்டு தள்ளிட்டு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பொண்ணு சேர்ந்துக்கலாம். நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி பயனடைஞ்சிடணும். இன்னும் மற்றவங்களுக்கு என்ன அதை ஷேர் பண்ணிடும். மறக்காமல் அப்டேட் ஆசைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.